வசுதேவ மன்னன் தாயாரோ தேவ யோகினி ஆமாண்டி தந்தையாரோ வசுதேவ மன்னர் ஆமா அம்மா உன்னுடைய பையன் என் பேர்தான் மாயமோகினி ஏமா ஏண்டி தேவகிக்கும் ரோகிணிக்கும் வசுதேவ மன்னருக்கும் Thank you.
அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். அப்படி கடையும் பொழுது திருப்பார்கடலை தயிராகவும் மந்தரகிரி மலையை ஒரு மத்தாகவும் ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய ஐந்து தலை நாகம் அந்த நாகத்தை ஒரு அணை கயிறாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். அப்படி கரையும் பொழுது அது எண்ணற்ற பொருட்கள் வெளிவந்தது. ஆமாண்டி, அப்படி வந்த உடனே தேவ அமிர்தமாகப்பட்டது வந்தது. இறுதியாக தேவ அமிர்தம் கிடைத்தது. உண்மைதான். அப்படி தேவ அமிர்தம் கிடைத்த உடனே அந்த தேவ அமிர்தத்தில் அதாவது பேச்சு என்ன தெரியுமா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரி பங்கு அந்த அமிர்தத்தில் வருவாங்க சரி பகுதி அப்படி என்று சொல்லிதான் அசுரர்கள் அழைத்தது. அப்போ தேவர்கள் மட்டும் அதாவது அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும், அசுரர்களாகப்பட்டும் அந்த அமிர்தத்தை உண்டா எதிர்காலத்துல அவங்களும் எளிமையா தருப்பாங்க. உண்மைதான், கொல்ல முடியாது. தேவர்களை அதாவது அட்டூழியம் செய்வார்கள். அதனால அப்ப பார்த்து தேவர்களா சேர்ந்த நேரத்தில் முறையிட்டார்கள். எப்படி தெரியுமா, எப்படியாவது இந்த அசுரர்களுக்கு இந்த தேவ அமிர்தம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்ல நான் பார்த்தேன். அப்பொழுது முதல் முதலாக என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது எனக்கு மனதிலே ஒரு யோசனை தோன்றியது. ஆமா, ஏன் நாம் பெண்ணாக மாறக்கூடாது? அதனால முதலாவது அன்று நான் ஒரு மாய மோகினி பெண்ணாக உருவமாகி அப்ப அந்த தேவ அமிர்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்து அளிப்பதை போல சென்றேன். உண்மைதான், முதலில் அத்தனை தேவர்களுக்கும் அளித்துட்டேன். சரி, அந்த என்னை பார்த்து அழகிலே மயங்கியவர்கள் எனக்கு கூட உனக்கு கொடுனாங்க. சற்று நேரம் பொறுங்கன்னு அதாவது பத்மாசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடி அரக்கனாகப்பட்டவன் அதாவது கைலகிரி சென்று என் மைத்திரனாகப்பட்ட சிவபெருமான இடத்துல வரங்களை கேட்டான். என்பதனால அதாவது யான் சிறம் மேல என் கரத்தை வைத்தாலும் அதாவது சிரமாகப்பட்டது ஆயிரம் சுக்குரவர்களாக போக வேண்டும், அதாவது தீப்பற்றி எரிய வேண்டும் அப்படி என்று சாபத்தை அதாவது வரத்தை பெற்றான். பத்மாசுரன் வர கேட்கின்றான். உண்மைதான். அப்ப வரத்தை கேட்கும் பொழுது அதாவது என் மைத்திரனாகப்பட்டவர் கஞ்சா போ குடிவாரு. கஞ்சா போது என்ன செய்வது என்று தெரியாமல் அதாவது அந்த அசுரனாகப்பட்ட பத்மாசுரனுக்கு வரத்தை தந்தான். கை வச்சாலும் வரத்தை வாங்கிய பத்மாசுரனாகப்பட்டவன் தீட்டிய மரத்திலே பரம்பார்ப்பதை போல அதாவது சிவனார் கொடுத்த வரம் உண்மையா பொய்யா பழிக்கலையா அப்படி என்ன ஆராய வேண்டும் என்பதற்காக அங்கு சுத்தி இங்கு சுத்தி மைத்திரன் தலையிலே கை வைக்க போயிட்டான். என்ன செய்வது,
என்ன செய்வது என்று தெரியாம மன்னாவது மைத்திரர் அகப்பட்டு வெகு தூரம் ஓடுகிறார் ஓடுகின்றார் ஆமா அப்ப சென்று உடனே அதாவது ஐவேலாம் காட்டில ஐவேல மரம் ஆமா ஆமா அந்த வேளா மரத்துல ஏறி அதாவது காயா உருவாயிட்டாரு ஆமா உண்மைதான் பத்மாசுரன் என்ன பண்ணான் ஆமா பத்மாசுரன் பார்த்தான் என்னடா இது இப்படி வேளா மரத்தை போய் காயா உருவம் போய் உள்ள இருந்துட்டானே இவனை சும்மா விடக்கூடாது அப்படி என்பதற்காக அவனும் பல்வேறு உருவம் எல்லாம் என்ன தெரியுமா செய்தேன் சரி மோகின அவதாரம் எடுத்து அந்த பத்மாசுரன் அருகிலே சென்றேன் என்னை பார்த்த உடனே அந்த பத்மாசுரனுக்கு காமங்களோ தங்களை கட்டியது பெண்ணாகப்பட்டவர்கள் எப்படியாவது நம்ம ஒன்று சேர வேண்டும் அப்படி என்பதற்காக என்ன தெரியுமா செய்தால் என்னை நோக்கி ஓடி வந்தான் நான் பார்த்தேன் சற்று அங்கே நில் அப்படி என்று என்னை சேர்வதாக இருந்தால் அதாவது நீயும் அசுத்தமாக இருக்கிற சென்று குளித்து நீராட வரணும் அப்படி வந்தீங்கன்னா உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல அப்ப அதாவது அசுரனாகப்பட்ட என்ன செய்தான் என்ன செய்தான் சிவபெருமா இருந்துட்டு போறான் பெண் வெட்ட மறுபடி கிடைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு ஆசையில நாடு நகரமெல்லாம் சென்று பார்த்தான் அந்த நேரத்துல நான் பார்த்தேன் எங்கேயுமே நீர் இல்லாமல் படிக்க செய்து விட்டு ஆமா உன்னுடைய சூழ்ச்சல்லவாது ஆமா அப்படி செய்த உடனே திரும்பி இங்க வந்தான் எங்கேயுமே நீர் இல்லமா அப்படி என்று கேட்க அதாவது யாரை தொட்ட போவன் நீரை தொட்டா விலகும் தண்ணியா ஊத்திட்டு வர வேண்டியது அவசியம் இல்லப்பா அதாவது துளியோடு தண்ணி இருந்தா தலை தெளிச்சிட்டு மட்டும் தலை தொடங்கிட்டு வா யாரை தொட்ட போவன் நீரை தொட்டா விலகுமா அதனால உன் பாவமெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொன்ன அந்த புட்டி கட்ட மடைய என்ன செய்தான் பெண் அடைய வேண்டும் இல்லவா அப்படின்னு மீண்டும் தேடிக்கு போகும்போது அதாவது ஆட்டு குழாம்புல கொஞ்சம் கூட தண்ணி இருந்திருக்கு அந்த தண்ணி எடுத்து என்ன செய்வது பிள்ளை பெண் ஆசை அடைய வேண்டும் இல்லவா அதற்காக அந்த ஆட்டு குழாம்பில் இருந்த தண்ணி எடுத்து தலையில அர்ஜுனனை பரிசோதிக்க வேண்டும் அதனால நம்ம மறுபடி போய் ஒரு ஆளை உடைய மாத்திட்டு அர்ஜுனை கவர்வதற்காக இந்த வழியாக வருவான் ஆமாண்டி அதனால எதிர்பார்த்து காத்திருப்போம் அர்ஜுனாக மட்டும் வந்தா என்னிடத்துல வந்து சொல்ல வேண்டும் அப்படியா புறப்பட்டு அஜினாதவன் சென்று பொழுது வெள்ளிங்கிரியை சென்று வேண்டியமான வரம் பெற்று வரட்டும் என்பதற்காக ஆனால் அன்று போனது யாருக்காக பாண்டவர்களுக்காக ஆனால் இன்று செல்வது யாருக்காக இது உட்கார்ந்து மக்களுக்காக ஆனால் வெள்ளிங்கிரி எங்க இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிங்கிரியே இங்குதான் எங்க வெள்ளிங்கிரி வெள்ளிங்கிரி இங்குதான் அப்படி என்று மனதில் நினைத்து சுவாமி அர்ஜுனா நீ வாங்கிய வரம் எங்களுக்கு வந்து சேரணும் எங்களுக்கும் இதோ கால்பாவது சேரணும் மனதில எண்ணி அவருடைய மயில் இறகுகளை உங்களுடைய கையில் இருக்கிற காணிகைகளை செலுத்தி அனுப்பி வைத்தால் அவர் வாங்கிய வரமும் உங்களை வந்து சேர்மம்மா அதனால வழி அனுப்பி வைங்க
Thank you.
அழகாளா நீல கண்டா திருநேத்திரா கெங்காதரா ஓ மரகர மகாதேவா. ஐயா எங்க பட்டிப்படம் எடுத்துட்டு கிளம்பிட்டு சிவசிவா எங்க மேட்டுக்காட்டுக்கா தோட்டக்காட்டுக்கா நான் என்ன அப்படியா உறவினும் அருவாளிக்கும் ஆண்டவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பக்த ஆஞ்சநாயருக்காக பல ஆயிர கணங்களில் செலவுகள் செய்து திருக்கோடி விளக்கி வைத்து விலகிவிடும் அதற்காக தான் திருக்கோடி விளக்க ஏத்துறது. நீ தான் திருக்கோடி வைக்கிறேன்னா அப்படி தீப ஒளி இந்த உல ஊர் எல்லாம் பட்டா ஊரில் உள்ள தீவினைகள் அகலமா அதுக்குத்தான் ஒரு ஆலயத்துல திருக்கோடி வைக்கிறது. திருக்கோடி விளக்கு அதுக்காக தான் வைக்கிறது. தெய்வ ஒளியும் தீப ஒளி இந்த தெய்வம் அறியும் அப்படி என்பதற்காக ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து பல்லாயிர கணக்குகளை செலவுகள் செய்து சிறு சிறு மனிதர்களை ஒன்றாக கூட்டி இப்படி திருக்கோடி விளக்கு வைத்து இன்று பன்னெண்டாவது நாள் மண்டல பூசை முடித்து இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். என்ன நாடகம்? பக்தியில் சிறந்த பார்க்காத நீ பார்க்கலாம் பலன் கொண்ட ராமாயணத்தின் கேட்காத சொல்லலாம் கேட்கலாமா கீர்த்தி பெற்ற மகாபாரதத்தின் அப்படி புண்ணியமான காவியங்கள் இரண்டு. இதில் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆர்ணிய காண்டத்தில் ஆர்ணிய காண்டத்திலே அர்ஜுனன் தபசு என்ற நாடகத்தை பெரியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ பக்த ஆஞ்சநாயர் அருளினாலே அர்ஜுனன் தபசு என்ற நாடகத்தை இந்த அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். அப்படி இருந்தாலும் அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களும் இங்கினும் அமைந்திருக்கும் பேரன்பில் நடந்த பெரியவர்களும் பெருமை தாங்கி தாய்மார்களும் பள்ளியில மாணவ மாணவிகளும் கடலாலே இவள் காட்சி தெரிகின்றார். அவர்களுக்கு இன்னும் நாடக சபாவின் சார்பாக அப்படி எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிடணுமா? எதுக்குமே ஒரு அமைப்பு வேணுமா? எப்படி அமைப்பு இருக்கணும்? ஆமா, எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இன்றைக்கு கொடுப்பனையோடு இந்த ஸ்ரீ பக்த ஆஞ்சநாயருக்காக அமைந்திருக்கின்றது. மழை வருது மருந்து ரொம்ப விஷமா இருந்தது. ஆமா, இந்த மழை வந்துச்சா ஆண்டவனுக்காக நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். ஆனா எக்கச்சக்கம் பேசாத மாட்டு டாக்டர் நான் இல்ல ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொருவர் வீட்டிலும் சிறு சிறு கஷ்டங்கள் சிறு சிறு குழப்பங்கள்
ஏரின் இருந்தா ஒரு கரை இருக்கணும், வீடு இருந்தா ஒரு வாசல் இருக்கணும். ஆயிரம் தான் கல் போல மண்ண, கல் போல மனசு இருந்துட்டாலும் அதுக்கும் ஒரு கடுவளவாவது ஒரு சேதம் வருமா? அப்படி அவரவர் மனசிலே ஒரு கஷ்டம் இருக்கலாம். இந்த ஆண்டவன் எனக்காவது கண்ணில் பாத்துருக்கிறமா? எனக்கு ஒரு கஷ்டம். சரி, ஆஞ்சநேயர் எனக்காவது கண்ணில் பாத்துக்கிறமா? கேளு சொல்லி தொலைய. வீட்டுக்கு ஐஸ்கரி உள்ளத்தில் இருக்கா? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் இருக்கின்ற நிச்சயமாக சிவபெருமான நம்பினா யாரும் கெட்டு போனதே கிடையாது. அன்று கூட பக்த மார்கண்டனுக்கு 16 ஆயுள் முடியுதுன்னு ஆத்து மலர் ஒன்றா செஞ்சு கொண்ட சிவபெருமான் இன்னும் 14 சிரஞ்சீவி ஆயுள் கொடுத்தாராம். அப்படி கேவலமா நினைக்க கூடாது. வெள்ளிங்கிற இங்க ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நினைத்து இந்த அர்ச்சுனன் எப்படி தவநிலை தவம் செய்து அந்த பரமனை பார்த்து பாஸ்வதகனை பெற்று வருகிறாரோ, அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவரவர் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை நினைச்சா போதும். இங்க சும்மா உக்காந்து எத்தனை நாள் கூத்து பாக்குறது வேற. இன்னைக்கு ஒரு பக்தியான நாடகம் இந்த தெய்வீக சபையில உக்காந்து இன்னைக்கு நிச்சயம் நினைச்சினா உடனே நல்லாவதா இல்லையோ? கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம மனசுக்கு தெரியும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் அப்படி நிச்சயம் நடக்கும். இந்த ஆணவன் ஜாஜா அப்படி நடந்திருக்கு எத்தனையோ. அதனால் அனைவரும் நம்பி மன திருப்தியா ஒரு மனதோட அந்த ஆண்டவன் யா சல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் கருத்தாவாக விளங்கக்கூடிய அந்த கெருட ஆழ்வா வந்து நமக்கு காய்ச்சி அருள் வேண்டும் என்றும் நாங்கள் நினைத்தபடி வரணும் கொடுக்க வேண்டும் என்றும் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.
மகாதேவா திருநேத்ரா நீலகண்டா அழகாளா கௌரி மனோகரா அவனுக்கு இருப்பா கௌரி மனோகரா கௌரி மனோகரா நன்றி பதினோரு அழகி பன்னிரண்டு பெயரிடம் இருந்த என் பெயரோ பங்கனி மாதம் பதினாறாம் தேதி அர்ஜுன மகாராஜன் அவர் என்ன அழகு பன்னெண்டு அழகு பதினோரு பெயர் அர்ஜுன மகாராஜன் சொல்லிய சுவாமி இந்த அழகெல்லாம் உனக்கு எப்படி மறைச்ச அவர் எந்த குலம் அவர் யார் 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 பிறந்தீங்க
எல்லாமே ரெடி ஆயிட்டே இருக்கானே கட்டுணந்த சகாய் அவனுக்கு தம்பி கற்புறுத்தின தீபத்தால் எப்படி திக்கிண்டு பிடிக்குமோ பிடிக்குமோ அப்படி கற்பூர புத்தி படைத்த இரண்டு கையில் பாடு பிரேகம் செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய வில்லுக்கு விஜயன் என்று பெயர் விட்ட என் பெயர் காண்டி அர்ஜுனன் என் பெயர் அர்ஜுனன் ஆமா பாண்டவர்கள் ஐந்து ராசாக்கள் அப்படி பிறந்து நீங்க எந்த நாட்டு தலைநகரம் தாநாட்டுக்கு பேரரசர்கள் அதிலே பால் நாட்டுக்கு சொந்தக்காரர் இந்த பாண்டவர்கள் ஐந்தரசர்கள் மீது பால் நாட்டுக்கு சொந்தக்காரர் கொஞ்சம் என்ன செய்த என்ன என்னை கட்டளை செய்தா கட்டளை அஞ்சாவது மாசம் வந்து
சபையோ அரவர் அனைவரும் சொன்ன வார்த்தை கடமையை திறமே கொண்டு சாடுவன சென்றோம் ஐயா பாண்டவர்கள் ஒன்னாவது வனத்திலே அடியெடுத்து வைத்தோம் ஒவ்வொரு ஆண்டாக ஒரு வருடம் என்ன ஓர் ஆயிரம் வருடம் வேணுமானால் இருங்கள் அப்படி என்ற அனைவரும் சொன்னார் அனைவரும் சொன்னார் அவர் அப்பொழுது ஒரு வருடம் கழித்தால் போதும் என்று போதும் ஒரு ஒரு வருடம் காலம் கழித்து ஒன்பதாவது ராமரிசி வனத்திலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது ராமரிசி ஆகப்பட்ட சொல்கிறார் ஐயா ஐயா நீங்கள் யோ அரச அதனால் இந்த பாண்டவர்கள் அரச குலத்தில் பிறந்தவர்கள் வரக்கூடிய காரணம் என்ன கேட்டா நடந்தது எல்லாம் எடுத்துருத்தோம் அதற்காக ஐயா இன்னும் இதை போல் 3, 12, 36 ஆண்டு காலங்கள் வனத்திலே காலம் கழித்தாலும் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான் அப்படி என்றா அப்பொழுது கண்ணாடி மேல் கல் எடுத்து போட்டது போல எங்க உள்ளம் கலங்கியது என்ன வார்த்தை அணைந்து அனைவரும் அமைந்திருக்கும் சபையிலே அனைவரும் இப்படி பெரியவர் எல்லாம் அமைந்திருக்கும் சபையில் 12 ஆண்டு காணவும் ஓராண்டு அந்யா உதவாசம் காலம் கழித்து விட்டால் பங்குல பிரகாரம் பாதிராஜன் கொடுக்கிறேன் என்று துரியன் கட்டளை ஆனா ராமரிசி ஆகப்பட்டவர் இப்படி உரிக்கிறாரே அப்படி என்ற அனைவரும் ஐயா ஏன் இந்த வார்த்தை உரிக்கிறது என்ன காரணம் என்று கேட்க அப்பா அந்த துரியனிடத்திலே நாடு பெற வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் பெற முடியாது அரகரை சிவன் என்று அஞ்சு ஆசை மறந்து எப்படி அஞ்சு ஆசையை மறந்து பஞ்சாசரம் கைப்பிடித்து அரகர சிவன் என்று சிவன் மேல் ஞானமாக சென்றால் மட்டும் சிவபெருமானை பார்த்து பாஸ்பதைகளை பெற்று வந்தார் நிச்சயம் பங்காளி வெல்லலாம் பாதி ராஜ்யத்தை ஆளலாம் என்று சொன்னார் அப்பொழுது ஐவரும் திரைத்து நின்றோம் நீங்கள் யார் போவதென்று நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்ல ஐவர் ஒன்றாக கூடி யார் செல்வது யார் போவது என்று ஒன்றும் புலப்படாமல் உள்ளங்கையிலுக்கும் நெல்லிக்கணிவல் கட்டி கற்கும் கரணை கடலாக விழுங்கக்கூடிய எங்கள் மாமன் கண்ணனை அழைத்து கேட்டோம் கண்ணனை அழைக்க அவர் அப்பா நான் யார் சொல்வது நீங்களே யாரோ ஒருவர் அந்த சிவபெருமானை பார்ப்பதற்கு யார் போனாலும் சரிதான் உடனடியாக நான் வருகிறேன் என்று உரைத்தார் அப்படி ஆகட்டும் ஐயா அப்படி என்று நான் போகிறேன் நீ போகிறேன் என்று சொல்ல யாரும் தகுதி இல்லாதவர்கள் அப்படி என்று நால்வரும் தகுதி இல்லாதவன் சொல்லிவிட்டார் கடைசி முறையிலே நான் இந்த அர்ஜுனன் நான் போய் வருகிறேன் என்று சொன்னேன் அதற்கு என்ன செய்தார் தெரியுமா என்ன செஞ்சாரு கை
கொத்தி தாந்திரித்து காண்டிபனை தான் அழைத்தாரையா. அந்த கண்ணனை வைத்து அண்ணன் தம்பி அடிப்பட்ட தெரிவிக்காது. ஒரு மாமன் மத்தர் முன்னாடி இழிவான ஒரு வார்த்தை சொன்னா அது உள்ளத்தில் தாங்கிவிடும். அப்பொழுது எங்க அண்ணன் தம்பி நால்வரும் அருங்கலி துரோபதாலும் நான் போய் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்ன சொல்லுதான் கைவிட்டு இருக்கின்றான். கேவலமாக சிரித்து ஐயா ஏன் சிரிக்கிறீ என்ன காரணம் எதனா? ஆமா நீங்க நால்வரும் போறேன்னு சொன்னீங்க. அப்பலாம் மௌனத்தை சாத்திருந்த அண்ணன் தம்பி நால்வரும் அரங்கிலி துரோபதாலும் இந்த அச்சுனா நான் மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் சிரிக்கணும் என்ன காரணம் அப்படி இரு கேட்க அவர் சொல்லுகிறா அண்ணன் தர்மர் என்னவென்று பரமனை காண்பதென்றால் பக்தி பண்ணால் ஆகாதென்றார். அரணரை காண்பதென்றால் அத்துணன் இப்பால் ஆகாதென்றார். வெண்ணாத்து உடையோன் என்று பெருமாளிடா சொன்னாரையா. பெண் என்றால் அந்த அர்ஜுனன் சிறை கூட இருப்பான். உருளைக்கே சேலை உடித்திருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று யார் என்று பார்க்கக்கூடிய எண்ணம் படைத்தவன். அதனால் இந்த பார்த்திபனால் அந்த பரமனை காணவே முடியாது. அந்த சிவனார் இருக்கும் இடம் எங்கோ, சிவனார் இருக்கும் இடம் எவ்வளவு தூரமோ, சிவனை பார்ப்பதென்றால் சாதாரணம் அல்ல. எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ முனிவர்கள் மண்ணோடு மண்ணாக புத்தாக வளர்ந்திருக்கின்றார். அப்படி இருக்க இந்த பெண்ணாசை உடையவன் போய் அந்த சிவபெருமானை பார்க்க முடியுமா என்று அனைவரும் கைகுட்டி சிரித்தார். இந்த அர்ஜுனன் ஆகப்பட்டவன் தலைகுனிந்து அந்த மாமன் முன்னால் நான் என்ன செய்தேன், எங்கு போகலாம் என்று வந்தேன். இவர்கள் இந்த கண்ணனை முன்ன வைத்து இந்த காண்டிபனை நகைத்து விட்டாரே என்று உள்ளத்தில் நினைத்து நான் என்ன செய்தேன், ஒரே கோபத்தோடு அரகர சிவன் என்று நான் எங்கு சென்றேன். சிவன் மேல் ஞானமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னை பார்த்து யார் வந்தால் குறுக்கா அர்ஜுனா அப்படி என்று கையிலே வில்லோடு என் எதிர்த்து நின்றா. அப்பொழுது நான் விட்டேன், என்னை விட நீ பெரியவரா, என்னை விட இந்த உலகத்தில் வல்லவர் யாரும் இல்லை அப்படி என்று என் மனதில் நான் எப்படி எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன் தெரியுமா.
சிவபெருமானை பார்க்க வேண்டும்டா பக்தி தான் சக்தி ஆகும் ஆமா பக்தினா பக்தினா சக்தினா என்ன பக்தி தான் என்னைக்குமே சக்தி ஆகும்னா தெய்வத்தை உள்ளத்திலும் உடம்பிலும் ஆமா உயிரிலும் உன்னிலும் என்னிலும் கலந்தால் மட்டுமே சிவபெருமான் உள்ளத்தில் ஐக்கியமாவார் ஆமா அவர் ஞானத்தை அடைய முடியும் அவர் அவர் வரத்தை நான் தர முடியும் இப்படி எல்லாம் நான் கொடுக்க மாட்டாரேடா ஆமா அதற்காக தான் உன்னை தடை செய்தேன் நான் சொல்வதை போல் செய் செய் உடனே புறப்படலாமா ஆமா அஜய் யாரோ மேல சங்கு அம்மா